ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செடி மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு செடி இல்லை, கொடி. என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா, தாட் போட் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கொடித்தோடை பழம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடி வகையை சேர்ந்தது தான். ஏன்னா விதை வந்து எனக்கு கிடச்சிச்சு, விதை மட்டும் கிடச்சிச்சு. அதை வந்து அவங்க கொடுக்கும்போது அப்போவே அவங்க கொடுத்த உடனே என்ன பண்ணேன்னா, அங்கே ஒரு சட்டி இருந்துச்சு, அந்த சட்டியில் வந்து நான் பாகி கொடுத்துட்டேன். அப்போனா மண்கலவை பார்த்துக்கோங்க, எப்போவும் சாதாரண மண்கலவை தான், நான் இதுக்காக ஸ்பெஷலாகலாம் ஒன்று வந்து ஃபில் பண்ணலை. அது தண்ணி மட்டும் ஊற்றும்போது தேங்காமல் பார்த்துக்கணும். எந்த செடி வைக்கிறா இருந்தாலும் அது வந்து பொருந்தும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த இதில் பாகி கொடுத்தது தான் நல்ல செடி செழிப்பாகவே வளர்ந்துருக்கு. போட்ட விதைகள் எல்லாமே அவ்வளோதான் கொடுத்தாங்க, அத்தனை விதைகளும் நாலோ அஞ்சோ கொடுத்தாங்க, எல்லா விதைகளுமே சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் மாற்றி நிலத்தில் நடலாம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் இப்போவே நடலாம், நான் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு வச்சது தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை காரணமாக அப்படியே விட்டாச்சு, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ பெருசாக வர்ற வரைக்கும் நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து விதை மூலமாக போட்டால் வந்து காய் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இந்த செடியில் வந்து காய் வருமா பழம் வருமா அப்படின்ட்டு அதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு விதை கிடச்சிச்சின்னா விதையை விட உங்களுக்கு அந்த தண்டு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிங்ஸ் அதை வந்து நட்டு வச்சிங்கன்னா வேகமாகவே காய் பிடிக்குங்க. அதுவும் நல்ல தரமான தாய் அந்த செடியிலேருந்து நீங்கள் கட்டிங்ஸ் வாங்கணும். ஒரு மூணு நாலு கன்று இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டால் போதும். மண்ணில் ஒரு ரெண்டு கன்று போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்துருங்க. இதுக்கு பந்தல் அமைச்சு கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காய்கள் பிடிக்கும். இது வந்து வட்ட வடிவமாகவும் காய் இருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்குது, ஒரு கரும் ஒரு மெரூன் கலர் மாதிரி சிகப்பு கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ரெண்டு டைப்பில் வந்து இதோட காய்கள் இருக்குது, இன்னும் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு தான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக நான் வீட்டில் இப்போ தான் வளர்க்குறேன். இவ்வளோ பெருசாக வர்ற வரைக்கும் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் சின்ன செடியாக இருக்கும்போதே நீங்கள் மாற்றி நட்டுடலாம். என்னை கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும். இதை மூலமாக நீங்கள் வளர்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகும். அதே நீங்கள் வந்து கட்டிங்ஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே வந்து காய்கள் பிடிக்கும், அதுதான் ரொம்ப நல்லது. அது கிடைக்கலைன்னா மட்டும் நீங்கள் சாப்பிட்ற அந்த பழத்தோட விதைகளை புளிச்சு வைக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. இப்போ பார்த்து நல்லா கொத்தி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தொழு உரம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பிடுங்கவே கூடாதுங்க, எந்த செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிடுங்கவே கூடாது. நம்ம வந்து இந்த செடியை மாற்றி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த சட்டியில் நல்லா முதல் நாளே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதே மாதிரி பறிக்க போகிற அப்பவும் அதுக்கு அந்த வேலை பார்க்குறதுக்கு அந்த முதல்லையுமே வந்து காலையிலையும் வந்து அன்னைக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க, நல்லா ஊறி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சட்டியை லேசாக ரெண்டு சைடும் இப்படி தட்டி விட்டுட்டு லேசாக அந்த செடியை தாங்கி பிடித்த மாதிரி இப்படி கவிழ்த்திங்கனாலே செடி அழகாக வந்துடுங்க. ஏன்னா அடியில் உள்ள மண் கொஞ்சம் இறுகி வேரோடலாம் சேர்ந்து இறுகி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெருசானதுனால பார்த்து பத்திரமாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தது வந்து உடஞ்சி போச்சுன்னா அது வளர்கிறது கஷ்டம்தான். அதனால தான் இந்த மாதிரி நம்ம மெல்ல எடுத்தாச்சு, பிடுங்கி எடுக்கவே கூடாது எந்த செடியாக இருந்தாலும். இப்போ மெல்ல வந்து சூப்பராக வச்சு கொடுத்துட்டோம். உங்கள் கையில் என்ன உரம், தொழு உரம் இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டோ மண்புழு உரம் எது இருந்தாலும் போட்டு கொடுத்துக்கோங்க. நான் என்ன பிளான் பண்ணிங்கன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தலுக்கு பதில் இந்த மாதிரி மாமரத்தில் பழத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ அதில் விட சேர்த்து அப்படியே வந்து லேசாக ஒரு கயிறு வச்சு கட்டி கொடுத்துட்டுன்னா அதில் பாட்டுக்கு கடகடன்னு ஏறி அது போயிடும். நிறைய பேருக்கு இந்த பழங்கள் வந்து பிடிக்கிறது கிடையாது, ஆனால் நல்ல முறையில் ஜூஸ் போட்டு கொடுத்தாலோ இல்லைன்னா அதில் வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் போட்டோ இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து சுவையோடு மட்டும் இல்லைங்க, ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. விதையோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சுகர் பேஷண்ட்டு நீரிழிவு நோய் இருக்கிறதுலே அவங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எடுத்த பதிவு தான் இது, நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. இப்போ சீசன் முடிய போகுது, நிறைய காய்ச்சி முடிச்சிருச்சுங்க, எக்கச்சக்கமாக காய்ச்சி முடிச்சிருச்சு. இந்த பதிவு கொஞ்சம் லேட்டாக தான் நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தடிமனாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மேலே போகிறது இங்கனுக்குள்ளே கட் பண்ணக்கூடாது, அந்த மேலே போகும் இல்லையா. பந்தல்னாக்கா உங்களுக்கு கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது மாமரத்தில் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இப்போ நாங்கள் பறிக்கிறதே இல்லை, என்னென்னா அதான் விழுகும் பழுத்துட்டு, நல்ல மஞ்சள் கலரில் வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருக்கு, காயாக இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த போரோன் அப்படிங்கிற சத்து குறைபாடுனால என்ன பண்ணால் காய் சுருங்கி போகிறத பார்க்க முடியுது. அதை நீங்கள் வந்து உரக்கடையில் கேட்டிங்கன்னா, இயற்கையாக வந்து அந்த இயற்கை உரக்கடையில் கேட்டிங்கன்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி அடிச்சுக்கலாம். அதெல்லாம் எனக்கு வந்து நான் அது எதுவுமே அப்படியே விட்டுட்டேங்க, வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இதுக்கு வந்து அந்த உரங்கள்
மாட்டு சாணகமோ இல்லைனா ஆடு சாணமோ போடுறதோ சரி, ஆனால் நல்லா தான் வளர்ந்து வந்திருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே வந்து சுருங்கி சுருங்கி உள்ளுக்குள்ளே தண்ணி சத்தே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும், டக்குன்னு விழுந்துருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி உரங்கள் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். எக்கச்சக்கமாக வந்து இதுலேருந்து பழங்கள் பிடிச்சிருச்சுங்க. நிறையா பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஆரோக்கியமாகவும் வளர்ந்துருக்கு, நிறைய படர்ந்துருக்கு. ஆனால் மாமரத்தில் படுத்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மாமரம் ஃபுல்லாக அந்த சத்துக்கள் எல்லாம் அதுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பந்தல் அங்கிட்டு போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இதிலே படர்த்தி கொடுத்துட்டேங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் வளர்ந்துருக்கு. சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து படர்ந்து நிறைய அமைக்கிருச்சுன்னு சொல்லலாம். அப்படியே கீழே சாஞ்சி கிடந்துச்சு. நான் கட் பண்ணி அந்த மரத்தை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் கட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அதுலேருந்து தளைஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு. நான் அந்த பதிவு வேறு எதுவும் மிஸ் ஆயிடுச்சு, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து கட்டிங்ஸ் கிடச்சிச்சின்னா அது தாங்க ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக. நல்ல தாய் கொடியிலேருந்து நீங்கள் கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அதில் தான் ஈஸியாக வேகமாக வந்து உங்களுக்கு காய்கள் பிடிக்குது. விதைகள்னால் ரொம்ப 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 லேட்டாகுது, ரொம்ப தாமதமாக தான். நான் வச்சு இந்த செடியை மறந்தேறணும், ஆனால் படர்ந்து இப்படி காடு மாதிரி போயிட்டுருக்கு. சில நேரம் நினைப்போம் வெறும் இலை மரமாக தான் வருது, வெட்டி போட்டுடலாமான் கூட நினைப்போம். அந்த அளவுக்கு நல்ல பசுமையாக வந்துச்சு, காய் ரொம்ப தாமதமாக தாங்க பிடிக்குது. கட்டிங்ஸுங்கும்போது ரொம்ப ஈஸியாகவே பிடிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயை தடுக்கிறதுக்கு கூட உதவுது அப்படின்னு பயன்படுது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதுதாங்க இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு எல்லாருக்கும். அது ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நமக்கு நல்லது. செரிமானமும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்குன்னா அந்த பழம் ஒன்றாச்சும் சாப்பிடுங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னுக்கு அந்த சருமத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழம் நிறைய எக்கச்சக்கமாக உதவுது. இது மாதிரி நாங்கள் வந்து பறிக்கிறதுலேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து அது பறிக்கலாம், நாங்கள் வந்து அப்படி ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால பறிக்கிறதே இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும், பறித்து பார்த்தோம்னா ஒரு பச்சை கலராகவே இருக்குது, அதனால் பறிக்காமே விட்டுட்டோம். இங்கே எட்டியிருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மஞ்சள் பழுத்தது மாதிரியே தோணும். அப்போ பச்சை வந்து அந்த அளவாக நல்லா இருக்காது, கொஞ்சம் பழுக்கணும் இல்லையா. அதனால் பழுத்து அதே தன்னாலே விழுகுது, அதை தான் நாங்கள் பிறக்கி எடுத்துக்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வளர்க்குறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் நட்டு விட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் வெயில் காலத்தில் விட்டிங்கன்னா போதும். மற்றபடி இப்போ மழை சமயத்துலலாம் அதாவே தன்னாலே சூப்பராக தளைஞ்சு அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா ப்ரூனிங் அதாவது கவாத்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இது வரைக்கும் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பழங்கள். இது வந்து ஒரு நாலஞ்சு நிறையா தடவை காய்ச்சதுக்கு அப்புறம் எடுத்த பதிவு தாங்க. இதில் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லைனா அது மாதிரி சுகரோ சேர்த்து நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த பழம். அதில் வந்து அந்த மாதிரி சுகர் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதாவது ரொம்ப குடிக்கணும் ரொம்ப ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை வடிகட்டி குடிச்சிக்கலாம். அதில் நாட்டு சர்க்கரையோ சுகரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நமக்கு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் அடித்து குடிக்கிறத விட நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ சுகரோ சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே தண்ணி விட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த விதைகளும் நமக்கு சேரும். அப்படி இல்லை அப்படின்னா நன்னாரி சர்பத் இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் சுகரோ நாட்டு சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் நன்னாரி சர்பத் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளிப்புக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சை நமக்கு லெமன் எதுவுமே தேவையில்லை, எலுமிச்சம்பழம்லாம் தேவையில்லை. ஏன்னா புளிப்புக்கு தான் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் குடிச்சு பார்த்ததில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. மிக்சியில் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விதையோடு சாப்பிடும்போது ரொம்ப 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 நல்லது. நம்ம எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அதனால் இது வரைக்கும் நான் நம்ம வீட்டுக்கெலாம் நிறைய பேர் வந்தாங்க. நான் நிறைய பேருக்கு கொடுக்கும்போது சில பேருக்கு பேஷன் ஃப்ரூட் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நன்னாரி சர்பத் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி குடித்தாங்க. சில பேருக்கு வந்து எப்பவும் கிடைக்கிற பழம் தானே அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு அசால்ட்டுன்னு சொல்லணும் அந்த விரும்புகிறாங்க இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையோட நன்றி.